அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த மகிழ்ச்சியான தகவல், அரிசி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும், துவரம் பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 உரிமை தொகை செப்டம்பர் 15 முதல் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக ரேஷன் கடைகளில் கடந்த சில மாதங்களாக கோதுமை விநியோகம் செய்யப்படாமல் இருந்தது. இதற்கு காரணம் தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மத்திய அரசு 1038 டன்னாக குறைத்திருந்தது. இதனால் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் கோதுமை வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதை அடுத்து தமிழகத்திற்கு வழக்கம் போல கோதுமை வழங்க வேண்டும் என்று தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தது. இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு தமிழகத்துக்கு 8500 டன் கோதுமையை வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் வழக்கம் போல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இனி கோதுமை விநியோகம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதற்காக நுகர்பொருள் வாணிப கழகம் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவைப்படும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் செய்ய உள்ளது. இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, தமிழகத்தில் பண்டிகை சீசன் துவங்க உள்ளதால் உணவு தானியங்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது. மேலும் வருகிற தீபாவளி முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் அடுத்த 2 மாதங்களுக்கு ரேஷனில் பருப்பு பாமாயிலை இலவசமாக வழங்கலாமா என்பது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஆகவே தீபாவளிக்கு ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை இலவசமாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.